Hello friends, welcome to AJ Samuel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிலோன் பசலைக்கீரை வந்து எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, சிலோன் பசலைக்கீரை இது சமைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு வேணும்னு பார்த்துருவோம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, சிறுபருப்பு, பூண்டு, சிறுபருப்பு, துவரம்பருப்பு ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சிடுறேன். அதில் வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பருப்பை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சிலோன் பசலைக்கீரை சொல்லுவாங்க. இது வந்து வீட்லேயே வந்து ரொம்ப சிம்பிளாகவே வளர்ந்துடும். இப்போ வந்து நான் இந்த கப்பில் வந்து ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம சும்மா அதோடைய ஒரே ஒரு இது வந்து நம்ம நட்டி வச்சாலே போதும், அதுவே வந்து நல்லா தானாக வளர்ந்துடும் அழகாக. பாருங்கள், இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பெருங்காயத்தூள் இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்கிறேன். நல்லா இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து வெந்து பருப்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பருப்பு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிலோன் பசலைக்கீரை எடுத்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு நான் இவ்வளோ கீரை சமைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப வந்து இதோடைய ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இது இலை பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நம்ம வீட்லேயும் வந்து சிம்பிளாக வளர்த்தலாம். இது மாடி தோட்டத்துலேயும் சிம்பிளாக வளரக்கூடிய கீரை. இது நல்லா சூப்பராக வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து அப்படியே வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வெந்தாவே போதும், நல்லா வெந்துடும். இப்போ வந்து இதை நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு. இது நம்ம வந்து மருந்துலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்லேயே வளர்த்துக்கலாம். அப்படி வளர்த்து சமைக்கும் போது இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ வந்து இது வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துருவோம். இது வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது இந்த கீரை வந்து 2 நிமிஷத்துலேயே வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து நம்ம செடியிலேருந்து பிச்சு அதை வந்து நம்ம சமைக்கும் போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தினாக்கா ரொம்ப கம்மியாக தான் இது வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நிறைய நீர் சத்து இருக்குது இந்த கீரையில். கண்டிப்பாக வந்து நீங்களும் சமைச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த கீரை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு அந்த பானையில் போட்டு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்துகிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த கீரை சமைக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். இது உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், திறந்து பார்ப்போம். நம்ம வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ உப்பும் ரொம்ப சின்ன சைஸ் அளவுக்கு, கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இன்னொரு 1 நிமிஷம் அளவுக்கு நான் மூடி போட்டு நான் இறக்கிறேன். பாருங்கள், வெந்துடுச்சு நல்லா. இப்போ இதை வந்து நான் கடையிறதுக்கு இந்த மண்பானையில் வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து நல்லா நான் வந்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன்.
இந்த அளவுக்கு நான் கடைஞ்சி எடுத்துட்ருக்கேன். இப்போ நான் அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த பருப்பு தண்ணி எடுத்து இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு பாருங்க எனக்கு எவ்வளோ கம்மியாக கிடச்சிருக்கு பாருங்க. நான் இப்போ வந்து தாளித்து எடுத்துக்கிறேன். ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் புதிய டிப்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து நான் பூண்டு இடித்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம இந்த கீரை கூட வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். நம்மளுடைய சிடோன் பசலைக்கீரை கடைகள் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து டேஸ்ட்டே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள்.